சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. ஹலோ யூடியூப், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் அப்பாச்சி 165 RP அந்த வண்டியை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருப்பீங்க, லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பக்கத்து இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு போஸ்ட்டும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ ஆர்பி டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 164V இப்போது ஆர்பி அப்படின்ற ஒரு டேக்லைனில் இப்போ சேல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் வெறும் 200 யூனிட்ஸ் மட்டும்தான் இது சேல் ஆக போகுது. அப்படி இதில் என்ன 200 யூனிட்ஸ் மட்டும்தான் சேல் ஆகுது, இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது, இதில் என்ன ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ எக்கச்சக்க அப்டேட்ஸ் வந்து இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இது வெறும் லிமிட்டடாக வெறும் 200 யூனிட்ஸ் தான் வந்து சேல் பண்ண போகிறேன்னு சொன்னது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஆல்ரெடி இப்போது 52 யூனிட்ஸ் வந்து ஆல்ரெடி ப்ரீ புக் பண்ணிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ நான் சொல்கிறது வந்து இந்தியா ஓவரால் இந்தியாவில் இது வெறும் 200 பைக்ஸ் மட்டும்தான் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவங்க வந்து வெப்சைட்டில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களோட நேமையும் நீங்கள் அதை டேக்கில் எழுதிக்கலாம். ஸோ அந்த வசதியும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட நேமு பதிச்சு தான் அந்த வண்டியை சீரியல் நம்பரோடு வரும். ஸோ ஒரு இனுக்கான நம்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 141,000 எக்ஷோரூம் ப்ரைஸில் வருது. ஸோ ப்ரைஸும் கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லி தான், பட் அதுக்கான ஒர்த்து இதில் எக்கச்சக்கமாக ஆல்ரெடி இந்த வண்டியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பவர் பேரப் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்டர்டே வீடியோஸில் நான் சொல்லியிருந்தேன், ஸோ 165 ஆர்பிஎம் மென்ஷன் பண்ணாலே உங்களுக்கு வந்து பவர் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணும்போது கிளியராகவே தெரிஞ்சிச்சு இது பயங்கரமாக பவராக ரிலீ ஏற்றிருக்காங்க. ஸோ அப்பாச்சி ஆர்டிஆர் 204V அந்த ரேஞ்சுக்கு இதோட பவராக ஏற்றிருக்காங்க. ஓகே, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு முதல் பார்ப்போம். 19.2 PS ஆஃப் பவர் வந்து 10,000 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ பயங்கர பவர். ஸோ இதோட போரு, இதோட லாங் ஸ்ட்ரோக் என்ஜின் இதெல்லாம் வந்து நிறையவே எக்ஸ்டெண்ட் பண்ணி 165 CC வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது 164.5 CC வந்து கியூபிக் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் என்ன ஆகிடும்னா பவரை வந்து ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ எக்ஸிஸ்டிங் யூனிட்டில் யூஸ் பண்ண இன்ஜின் இது கிடையாது. ஸோ இது வந்து புது இன்ஜினு. அந்த புது இன்ஜினில் 19.2 PS வந்து பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து இன்ஜினை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. தென் இதில் ஒரு இன்னொரு விஷயத்தையும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, அது ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ரேஸ் பார்ன் சிலிண்டர் ஹெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த சிலிண்டர் ஹெட்டு, உங்களுக்கு இன்ஜினோட ஹெட்டு தெரியும், அந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ரேசிங் பர்ஃபார்மன்ஸ்க்காக உருவாக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அதனால் 35% வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ளோ இன்டேக் வந்து வேறு லெவலில் போயிட்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் ஈஸியாக வந்து ரெவ் ஹாப்பி இன்ஜினாக வந்து இன்ஜின் வந்து எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக ஸ்மூத்தாக போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த வண்டிக்கு மட்டும்தான். தென் இதில் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, வேரியபிள் வால்வ் ஆக்சுவேஷன் நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஆனால் இந்த வண்டியில் அந்த வேரியபிள் வால்வ் ஆக்சுவேஷன் கிடையாது. பட் அதுக்கு பதிலாக அவங்க இதை ஸ்ப்ரிங் வால்வ் ஆக்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிமிலர் தான். ஸோ 7000 RPM மேலே எப்படி வால்வ் ஆக்சுவேஷன் வந்து ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி யமஹாலா ரெடி பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி 90% ஆஃப் பீக் டார்க் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வெறும் 2000 3000 RPM ஸ்டார்டிங்கில் வந்து புல்லப் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த டியூல் ஸ்ப்ரிங் வால்வ் ஆக்சுவேஷன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பட் ஆனால் இதோட எக்ஸ்பேன்ஷன் பார்த்தீங்கன்னா வேரியபிள் வால்வ் ஆக்சுவேஷன் தான் இதில். ஸோ அதை வச்சு தான் இவங்க பவரை வந்து இன்னுமே நிறைய இன்க்ரீஸ் பண்ணி ஒரு பியூர் பர்ஃபார்மன்ஸை இதில் கொடுத்துருக்காங்க. தென் இதோட போரோட நான் சொன்ன மாதிரி போரை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 1.37 mm வந்து இன்க்ரீஸ் பண்ணதால் 10,000 RPM இது ஈஸியாக வந்து ரெவ்லிமீட்டரை ஹிட் பண்ணிவிட்டு தூக்கிக்கிட்டு போயிட்டே இருக்கும். அதனால் வண்டியோட இன்ஜின் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாது, ரொம்ப ஸ்மூத்தாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். தென் இதோட பிஸ்டனும் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து இந்த ஹை கம்ப்ரெஷன் ரேஷியோ வந்து தாங்குற அளவுக்கு வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் எந்த அளவுக்கு இன்ஜின் வந்து ஒரு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணாலுமே, எந்த அளவுக்கு வந்து இன்ஜின் பேர்ன் ஆனாலுமே, எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இந்த வந்து இந்த டேம் பிஸ்டனில் வரவே வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ரேஸ் பர்ஃபார்மன்ஸுன்றதுக்காக என்னென்ன அவங்களால் அப்டேட் பண்ண முடியுமோ அந்த விஷயத்தை எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. தென் ரியர் ஸ்டியூன்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபியூலோட ப்ரிசைஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஃபியூலோட ப்ரிசைஸை வந்து கொடுத்துருக்குதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் நமக்கு கன்சிஸ்டன்சியாக நமக்கு வந்து பவர் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு சின்ன ஒரு ஒரு பவர் பார்த்திங்கன்னா வந்து ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தென் இதில்
அட்ஜஸ்டபிள் கிளச்சும் பிரேக் லிவரும் ஆல்ரெடி வந்து பழைய வண்டியில் அப்படியே இருக்கிறது அப்படி இதில் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கேம் அட்ஜஸ்டர், அதாவது மூணு ஸ்டெப் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து பிரேக் லிவர் எட்டுதோ அந்த அளவுக்கு நம்மளாகவே செட் பண்ணிக்க முடியும். தென் ரேஸ் டியூண்டு ஸ்லிப்பர் கிளச். ஸோ இதுதான் வந்து இந்த வண்டியில் ஒரு வெறித்தனமான விஷயம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 22% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளச்சோட ஃபோர்ஸை வந்து ரொம்ப லைட் ஆகிடும். ஸோ நார்மலாக இருக்கிற ஸ்லிப்பர் கிளச்சை விட இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்லிப்பர் கிளச்சாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக உங்களால் டவுன்ஷிப்பை வந்து ரொம்ப அக்ரெசிவாகவே இதில் போட முடியும். ஒரு சின்ன ஒரு ட்ராப் கூட பார்த்திங்கன்னா வீலோட ஸ்பின்னை வந்து இதில் ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதோட வெலாசிட்டி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இந்த ஸ்டெபிலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ டார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு லிமிட்டாகவும் பர்ஃபெக்டாக அதை செட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ரேஸ் டியூன்டு ஸ்லிப்பர் கிளச் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இந்த வண்டியோட இன்னொரு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு தீம் கொடுத்துருக்காங்க, இல்லை ஒரு டெக்கல்ஸ் கொடுத்துருக்காங்க கூட சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து வெறும் 200 யூனிட் மட்டும்தான் இருக்க போகிறதில்ல, ஓவரால் இந்த இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இது 200 யூனிட் மட்டும்தான் இருக்கும்ன்றதில் ரொம்ப ஸ்பெஷலாகவே நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த வண்டி வச்சுருக்கோங்க டெஃபினட்டாக ஒரு ஸ்பெஷலான வண்டி வச்சுருக்கிறது தான் நம்ம வந்து நினச்சிக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் ஓடலில் இந்த வண்டி வரது வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிவிஎஸ்ஏ சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி 15 இயர்ஸ் ஆஃப் ஆனிவர்சரி டிசன் கொண்டாடுறதால மட்டும்தான் இந்த வண்டியை வந்து இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதனால் நம்மளோட லோகோவையும் இதில் ஈஸியாக செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரெசிவ் டேங்க் கவுல். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஆர்ஸ்டிஆர் 164 வீல ஒரு டேங்க் கவுல் வந்து ரொம்ப சூப்பராக ஸ்லீக்காக இருக்கும். அதே மாதிரி டிசைனை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இதில் கொஞ்சம் லைட்டாக மாடிஃபை பண்ண மாதிரி ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப மைனராக தான் இருக்கு, ரொம்ப எவிடெண்ட்டாக கிடையாது. ரொம்ப மைனரான்றதில் ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அவங்க வந்து நாங்கள் இதை விஷயத்தை மாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க, பட் ஆனால் அது எவிடெண்ட்டாக இல்லை. ஸோ தென் பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ரீமியமாக வந்து சீட்டு கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரீமியம் சீட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பில்லியன் ஆஸ் வெல் அஸ் உங்கள் ரைடர் இது ரெண்டு பேருக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து இந்த வண்டியை இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து வண்டி ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆவரேஜ் இந்தியன்ஸாலையும் இந்த வண்டி ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹைட்டட் டைம் ஆஃப் தான் இதோட சீட் ஹைட்டு. தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ரேசிங் கன்சோல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் எசென்ஷியல் டேட்டாவாக 0 to 60 டைமரு, டாப் ஸ்பீட் ரெக்கார்டு, இது எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எக்ஸிஸ்டிங் மாடலில் அப்படியே இருக்கிறது தான் இதில் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இதுக்கு ஒரு புது பேர் வச்சுருக்காங்க. தென் ரேஸ் இன்ஸ்பைர்ட் அலைவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒன்றும் இல்லை, அலைவில் ரெட் கலர் இந்த வாட்டி வந்து ஃபுல்லாக டெக்கல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கும்போது வண்டியோட அப்பீலிங் ரொம்ப தார்மாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதை எதை ரிப்ளிகா பண்ண மாதிரி இருக்குன்னா இப்போது RR 310 அப்டேட் பண்ணி விட்டாங்க, அதுவும் லிமிட்டட் எடிஷனை விட்டாங்க. அதை அப்படியே இதில் வந்து லிமிட்டை அதுலேருந்து காப்பி பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. தென் இதில் லிமிட்டட் எடிஷன் கஸ்டமைடு ஸ்டிக்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளாவே வந்து இதில் கஸ்டமைஸ்டாக வந்து நம்ம எங்கெங்கே ஸ்டிக்கர் வேணுமோ அதை நம்மளாவே ஒட்டிக்கலாம். அந்த ஆக்சஸும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட நேமும் வந்து பார்த்திங்கன்னா இதில் எடிட் பண்ணி ஒட்டிக்க முடியும். ஸோ வெறும் 200 யூனிட் இருக்குன்றது மட்டத்தில் நம்மளோட நேம் இதில் அச்சடிக்கப்பட்டிருந்ததுன்னா ரொம்ப யூனிக்னஸாக தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது முன்னாடியே இதோட ஃபேஸ் லிஃப்ட்டாக மாற்றிட்டாங்க, அதுக்கான தனி வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 5 LED, அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 LED லோ பீமில் இருக்கும், 3 LED ஹை பீமில் இருக்கும். சிக்னேச்சர் ஃப்ரண்ட் பொசிஷன் லேம்ப் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டைரெக்டாக எல்இடி வித் லைட் பார் டெக்னாலஜின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் இதோட லைட்டோட ஃப்ரண்ட் எண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகும், இதோட ஸ்ப்ரெட்டும் நல்லா ரொம்ப வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இதில் ரேஸ் டைனமிக் சேஸ் அப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கிற மாடல் அப்படியே தான் இருக்குது. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டியை 25% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஷோவோட மோனோ ஷாக் அப்சார்ப்ஸ் கொடுத்துருக்காங்க பேக்கில். ஆக்சுவலாக ஃப்ரண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் டெலஸ்கோபிக் ஃபோக் தான் வருது. அதே மாதிரி ரியர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ் டியூன்ட் ஷோவா மோனோ ஷாக் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டனில் இவங்களோட ஃப்ளூடை வந்து கண்டினியூஸாக கீழே மேலே தள்ளுறதால இது என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா டேம்பிங் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். இதனால் இதோட டெலிவரன்ஸ் ஆஃப் ஒரு சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு யூரோ கிரிப்
ப்ரோட்டார்க்கு டயர் தான் வந்து இதுக்கு கொடுக்குறாங்க இந்த ஸ்பெஷல் எடிஷனுக்கு. ஸோ ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா 130 செக்ஷன் ரியர் டயர் கொடுக்குறாங்க, ஃப்ரண்டில் 90/90 கொடுக்குறாங்க. ஸோ ஈஸியாக வந்து கார்னரிங்லாம் இதில் தார்மார் பண்ணலாம். பிரேக்கிங் இதில் ஒரு சூப்பரான விஷயத்தை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் இருக்க பிரேக்கை விட பேக்கில் இருக்க பிரேக்கு வந்து 20 mm இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 240 mm வந்து ரியர் டிஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸு வேற லெவல் ஆயிடுச்சு. ஓகே, இதோட நார்மலான ஒரு ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்துருவோம். ஸோ என்ஜின் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 164.9 cc. இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா 19.2 PS ஆஃப் பவரை ப்ரொடியூஸ் பண்ணுது 10,000 RPM. மேக்ஸ் டார்க் பார்த்தீங்கன்னா 14.9 Nm ஆஃப் டார்க்கு 8,750 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ 4-valve தான் இதை கொடுத்துருக்காங்க. ஆயில் கூலர் வித் ரேம் ஏர் அசிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட கூலிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கூல்டு ஆயில் கூல்டு இது எப்படி வேணால் சொல்லிக்கலாம். பட் அது மட்டும் இல்லாமல் இது ஹை கம்பஷன் ரேஷியோ வந்து இந்த இன்ஜின் வந்து இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் இதில் இன்ஜின் ஹீட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு வந்து கம்ப்ரஷன் ரேஷியோ கம்மி பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு வந்து இதோட ஹீட் இருக்காது. பட் இந்த வண்டி அப்டேட் பண்ணிக்கிட்டே வராங்க கண்டினியூஸாக. ஸோ அதனால் எக்கச்சக்கமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்பாச்சி சீரீஸில். தென் இதோட ஹைட் பார்த்திங்கன்னா 1050 mm சொல்லியிருக்காங்க. லென்த்து 2035 mm, விட்த் பார்த்தீங்கன்னா 790 mm, வீல் பேஸு 1357 mm, கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 180 mm, சேடல் ஹைட் நான் சொன்ன மாதிரி 800 mm தான், கர்வ் ஹைட் பார்த்தீங்கன்னா 140 kg தான் சொல்லியிருக்காங்க. மேக்ஸ் ஸ்பீட் அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க 123 per hour ஈஸியாக போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் டேங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 liter. ஸோ இது வெறும் இதுவரையும் பார்த்தீங்கன்னா வெறும் இது 200 யூனிட் இருக்கிறதுல 200 யூனிட்டில் ஆல்ரெடி 52 யூனிட் வந்து சேல்ஸ் வந்து ஆயிடுச்சு. அதாவது ப்ரீ புக் பண்ணிட்டாங்க. இப்போது நீங்கள் இந்த வண்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டக்குன்னு உடனே போயிட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதோட லிங்கை கொடுக்குறேன், டைரெக்டாகவே நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு இந்த வண்டியை புக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பெஷலான வண்டி ஸ்பெஷலான பர்சனுக்கு கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை ஸ்பெஷலான பர்சன் இந்த வண்டியை வச்சுருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறதா இருக்கட்டும், ஸோ இந்த வண்டியை வந்து கன்சிடர் பண்ணி பாருங்கள். ஸோ 165 cc இந்த விஷயத்தெல்லாம் பயங்கரமாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இன்னும் நிறைய விஷயம் சொல்ல மறந்துட்டு, இது ரைடிங் மோட் பற்றி கேட்டிருப்பீங்க. ஸோ இதில் ரைடிங் மோட் அப்படியே கண்டினியூ ஆகுது. பட் ரைடிங் மோட் ப்ளஸ் 5-speed கியர் பாக்ஸ் எல்லாமே சேமாக தான். பட் அந்த ரைடிங் மோட்டில் 19.3 PS ஆஃப் பவர் வந்து ஸ்போர்ட்ஸ் மோட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இதில் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அர்பன் மோட்லேயும் ரெயின் மோட்லேயும் பார்த்தீங்கன்னா அதே 15.6 PS ஆஃப் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் மோட்டில் மட்டும்தான் உங்களுக்கு 19.2 PS ஆஃப் பவர் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து அர்பன் மோட்லேயோ இல்லை ரெயின் மோட்லேயோ மாற்றினா உங்களுக்கு 15.2 அந்த பிஎஸ் தான் கிடைக்கும். ஸோ இதுவே எனக்கு தெரிஞ்சு போதும், உங்களுக்கு மைலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக நல்லாவே கிடைக்கும். ஒரு 40+ எதிர்பார்க்கலாம் இந்த வண்டியை ஸ்லோ ஓட்டினா. பட் இதில் பவர் அதிகமாக ஏற்றிக்கிட்டே போயிட்டுருக்காங்கன்றதுல கண்டிப்பாக வந்து மைலேஜ் ட்ராப் ஆகுறது வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலுமே ரொம்ப அதிகமான பவர்லாம் கிடையாது, ஒரு ஆவரேஜ் பவரு. ஸோ ஒரு 165 cc எந்த அளவுக்கு நம்ம பவரை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஈஸியாக பவரை பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, இதோட நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். லவ் யூ கைஸ், பை பை.